ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையில் நான் வாசித்த 86 சங்கீதத்தில் 17 வசனத்தை இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து போதும். இந்த காலை நம்முடைய தியானம் இந்த 86 சங்கீதத்தில் 17 வசனத்தில் கர்த்தர் தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து தாவீது சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், ஐஸ்வர்யமோ ஆஸ்தியோ ராஜரீகமோ அல்லது வேறு எவைகளையும் கேளாதபடிக்கு அவன் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் துணையாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஏவாளை ஏற்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு உலகத்தில் பல துணையாய் காணப்படுகிறவர்கள் உண்டு. மனைவியாக, புருஷனாக, நண்பனாக, இன்னும் பல விதங்களிலே துணை செய்கிற மக்கள் காணப்பட்டாலும் தாவீது கேட்கிற ஒரே ஒரு துணை, நீர் எனக்கு துணை செய்ய வேண்டும். கர்த்தருடைய துணை நமக்கு உண்டாயிருக்கும் போது அது எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு உதவி செய்ய போதுமானது. நாம் சங்கீத 46 வாசிக்கிற வழியில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்முடைய துணையாய் எப்பொழுது காணப்படுகிறார்? ஆபத்து காலத்தில் அவர் துணையாய் காணப்படுகிறவர். யாருக்கு அவர் துணையாயிருக்கிறார்? சங்கீத 115 நான் வாசிக்கிற வேளையில் 9 வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது 3 கூட்டத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு அடைக்கலமும் அவர்களுக்கு கேடத்து, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரோனின் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவருடைய கேடகமாயிருக்கிறார். அடுத்து 3 காரியம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை என்ன செய்யுங்க? நம்புங்க. இப்போ 1 காரியத்தில் நாம் பார்க்கிற காரியம், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பினால் அவர்களுக்கு துணை. ஆரோன் குடும்பத்தார், கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், அவர் அவர்களுக்கு துணை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும், அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாயிருக்கிறார். நம்ம 3 காரியத்தை நாம் பார்ப்பது என்ன? நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாய் காணப்படுகிறவர். ஏசாயாத்திற்கு சொல்லும் போது அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். 41 வாசிப்போம். 11 வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியில், இதோ உண்மையில் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னுடைய வழக்காடுகள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னுடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னுடைய யுத்தமணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் கூட்டமே, பயப்படாது, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? துணை நிற்கிறேன். அப்ப கர்த்தர் துணையாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் அங்க பாருங்க, வசனத்தில் 11 வசனம் சொல்கிறது, உண்மேல் எரிச்சலாயிருக்கிறவர்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நம்மை பார்த்து எரிச்சல் அடைகிறார்கள். எப்போது எரிச்சல் வருது தெரியுமா?
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது. இன்னும் சொல்ல போனால், நல்ல ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் போதும் மற்றவனுக்கு எரிச்சல் வந்து விடுகிறது. ஒரு நல்ல வஸ்திரத்தை போட்டு கொண்டால் போதும், அடிக்கடியாய் நல்ல வஸ்திரங்களை உடுத்தி கொண்டால் போதும் மற்றவனுக்கு என்ன வருகிறது, எரிச்சல். இவனுக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் ஆகுது? மனுஷர் இவ்விதமாக எரிச்சல் அடைகிறார்கள். அவர்கள் நடுவிலே கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஏன் அவர்கள் எரிச்சல் நம்மை ஒருவேளை பட்சித்து விடாதபடிக்கு, அவருடைய எரிச்சலின் கிரியை நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அடுத்து ரெண்டாவது பாருங்க, உன்னோட வழக்காடுகிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர் நம்மோடு எத்தனையோ காரியத்தில் வழக்காடுகிறார், ஒன்றுமில்லாத காரியத்திற்கு சும்மா போனாலே சண்டை வருது. அடுத்த வசனத்தில் பார்க்கிற நேரம் இல்லை, உன்னோட போராடினவர்கள், அடுத்தது இன்னோடு கூட என்ன செய்தவர்கள், யுத்தம் பண்ணினவர்கள். எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு யாராக இருக்கிறார், துணையாக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையில வாசிப்போமானால், ஏசாயா 50:7 வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் என்ன செய்யவில்லை, வெட்கப்படவில்லை. எப்படிப்பட்ட வேளையிலே கர்த்தர் துணையாக இருந்தாராம். 6 வசனத்தை பாருங்கள், அடிக்கிறவர்கள், தாடை மயிரை பிடுங்கிறவர்கள், அடுத்தது அவமானப்படுத்துகிறவர்கள், உமிழ் நீரை என் முகத்திலே என்ன செய்கிறவர்கள், துப்புகிறவர்கள். இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், துணை செய்கிறார். நம்முடைய நம்மை மனுஷர் அவமானப்படுத்த நினைக்கிறார், காரி உமிழ்கிறார்கள், அடிக்கிறார்கள். இவன் எல்லாவற்றையும் நான் ஒன்றை அறிய வேண்டும், கர்த்தர் நமக்கு துணையாய் காணப்படுகிறவர். இந்த காலை வெளியில் உங்களோடு நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்கு துணையாயிராவிட்டால் நாம் எப்பொழுதோ என்ன செய்திருப்போம், நம்முடைய துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்போம். சங்கீதக்காரனாகி தாவீதுதான் அந்த வசனத்தை சொல்லும்போது சொல்கிறார், ஆண்டவரே நீர் எனக்கு துணையாயிராவிட்டால் நான் எப்படி இருந்திருப்பேன், என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் ஆண்டவரே என்று அவன் சொல்லுகிறத வசனத்தில் நான் வாசிக்க முடியும். ஆகையால் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை மட்டும் மறந்து போக வேண்டாம். நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த காலை வழியில் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14:25 வசனத்தை வாசிப்போம். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும், அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் என்ன செய்கிறார், யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். அருமையான கர்த்தருடைய வசனத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு துணையாய் காணப்படுகிற அனுபவம், அவர்கள் செய்கிற காரியம் என்ன, வசனத்தில் நான் வாசிப்போமானால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுப்பிவிட்டால் இப்பொழுது எல்லாரும் சிவந்த சமுத்திர தண்டைக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்கள் என்ன செய்தது, அடைத்து போட்டது என்று பார்வோன் சொல்லி தன் ரதங்கள் 400 கூட புறப்பட்டு வருகிறவனாய் காணப்பட்டார். அப்படி வருகிற வேளையில்தான் நாம் வசனத்தில் வாசிக்கிறோம், எப்படியாயிலும் இவர்களை பிடித்து கொண்டு திரும்ப எகிப்து தேசத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரே ஒரு அனுபவத்தோடு கூட அல்லது மாஞ்சியோடு வருகிறார். பாருங்க, அவன் ரதத்தை பூட்டி 4 வசனம், ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று
எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாய் பார்வோனும் அவன் ஊழியக்காரர் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன காரியம்? அப்ப சிந்தையே குழம்பி போய் தான் என்ன செஞ்சிட்டா, இஸ்ரவேலரை போக விட்டு விட்டா, நீங்க போங்கப்பா. ராஜாவாகிய பார்வோன் அவர்களை அனுப்பும் போது சொன்ன காரியம் என்ன? 12:32 பாருங்கள். 31 வாசிங்க. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரம் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்க. என்னையும் என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்க. ஆனா இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போக விட்டது என்ன? அவன்தான் சொன்னான், போங்கப்பா, தேசத்துல இருந்தீங்கன்னா இனி என்னென்னலாம் நடக்க போதோ தெரியல, நேரங்காலத்தில் ஓடி போங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? என்னையும் கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. ஆனால் இப்போ சேனையோடு போனான். கர்த்தர் செய்கிற காரியம் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசித்தோம். உருளைகள் கலன்றது, தங்கள் ரதத்தை வருத்தத்தோடே என்ன செய்தார்கள்? நடத்துகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி நடத்தின போது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் என்ன செய்தார்? யுத்தம் செய்கிறார். இந்த காலை வேளையில் நான் இந்த வார்த்தையோடு முடிக்கிறேன். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் சரி, கர்த்தர் செய்ய வேண்டியதை சரியாய் செய்கிறவர். எங்கே கை வைத்தால் என்ன சம்பவிக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்னார், நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்யுங்கள் பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீர்கள், பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் துணை நின்றார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வசனத்தில் நான் வாசிக்கிறோம் அதனுடைய முடிவு. அடுத்த நாள் காலை வெளியில் கிழக்கு வெளுத்து வரும்போது பார்வோனும் அவன் சேனைகளும் கடற்கரையில் செத்த பிரேதங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். யார் விரோதமாக எழும்பினார்களோ அவர்களை கர்த்தர் முழுவதுமாய் தேசத்திலும் உலகத்திலும் இல்லாதபடிக்கு மாற்றிப்பட்டார். அதற்கு காரணம் கர்த்தர் துணையாய் காணப்படும். தாவீது சொன்னது போல மறுபடியும் நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தாவே நீ எனக்கு துணையாயிரும். கர்த்தர் நம்மளுக்கு துணையாய் காணப்படுகிறவர். அவர் நமக்கு துணையாயிருப்பார். ஆனால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.